தமிழ்நாட்டில் மிகவும் ஆபத்தான ஐந்து நாய்களைப் பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் சிப்பிப்பாறை தமிழ்நாட்டில் உள்ள அரச குடும்பத்தினரால் மட்டுமே வளர்க்கப்பட்டு வந்த இந்த சிப்பிப்பாறை நாயானது தமிழ்நாட்டின் மதுரையில் உள்ள சிப்பிப்பாறை என்ற இடத்தில் பெருமளவில் காணப்படுகின்றது இந்த நாயானது சிப்பிப்பாறை என்ற இடத்தில் தோன்றியதே இதற்கு சிப்பிப்பாறை என்ற பெயர் வர காரணமாகும் இந்த நாயானது அதிகபட்சம் மூன்றரை அடி உயரமும் இருபது கிலோ எடை வரையும் வளரக்கூடியது வளர்ப்பவர்களிடம் மிகவும் பாசமாகவும் விசுவாசமாகவும் இருக்கும் இந்த நாயானது மணிக்கு நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடிய திறன் கொண்டது இந்த நாயானது பொதுவாக வீடு மற்றும் எஸ்டேட்டுகளுக்கு காவல் நாயாகவும் மற்றும் காட்டுப்பன்றி மான் முயல் போன்ற சிறிய விலங்குகளை வேட்டையாடுவதற்கு பயன்படுத்தப்பட்டு வருகின்றன கொம்பை தமிழ்நாட்டில் காணப்படும் மற்றொரு ஆபத்தான நாய் என்றால் அது கொம்பைதான் ஒன்பதாம் நூற்றாண்டில் வாழ்ந்து வந்த மறவர் அரசர்கள் இதை காட்டுப்பன்றி மான் காட்டு எருமை போன்ற காட்டு விலங்குகளை வேட்டையாடுவதற்காக பயன்படுத்தி வந்துள்ளனர் அதிகபட்சமாக இரண்டரை அடி உயரமும் முப்பத்தி எட்டு கிலோ எடை வரையிலும் வளரக்கூடிய இந்த கொம்பை நாயானது ராஜபாளையம் நாய்களைக் காட்டிலும் மிக அருமையான தாடைகளையும் அகன்ற மார்புகளையும் கொண்டுள்ளது தனது எஜமானரிடம் மிகவும் விசுவாசமாக இருக்கும் இந்த நாயானது புதிய நபர்களிடம் நெருங்கி பழகுவது இல்லையாம் முன்பின் தெரியாத நபர்கள் அதை கோபப்படுத்தினால் அவர்களை கொல்லும் அளவிற்கு ஆக்ரோஷமானதாம் தனது எல்லைக்குட்பட்ட பகுதியில் எந்த விலங்குகளையும் உள்ளே விடாமல் தனி ஒருவனாக இருந்து காக்கும் திறன் கொண்டது தற்போது தமிழ்நாட்டில் இந்த நாய்களின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருவதால் அழிவின் விளிம்பில் உள்ள விலங்குகளின் பட்டியலில் இந்த நாயானது சேர்க்கப்பட்டுள்ளது அலங்கு இந்த அலங்கு நாய்களானது சின்மஸ்டிப் என்றும் அழைக்கப்படுகின்றது அதிகபட்சமாக இரண்டரை அடி உயரமும் முப்பது கிலோ எடை வரையிலும் வளரக்கூடிய இந்த நாயானது மிக ஆக்ரோஷமாக இருப்பதால் முதன் முதலாக வளர்ப்பதற்கு இந்த அலங்கு நாய் பரிந்துரைக்கப்படுவதில்லை மிகவும் உயரமாகவும் வலிமையாகவும் இருக்கக்கூடிய இந்த நாய்களானது தற்போது இந்தியா மற்றும் பாகிஸ்தான் பஞ்சாப் மாகாணங்களில் மட்டுமே காணப்படுவதாகவும் மேலும் இந்த நாய்களானது சண்டைகளுக்கும் பயன்படுத்தப்படுவதாகவும் கூறப்படுகின்றது பண்டைய காலங்களில் திருச்சி தஞ்சாவூர் அரச பரம்பரையால் வளர்க்கப்பட்டு வந்த இந்த அலங்கு நாய்களானது சோழர்களால் போரிலும் பயன்படுத்தப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது தஞ்சாவூரில் இதற்கு சான்றாக தஞ்சை பெரிய கோவிலில் இந்த நாயின் உருவமானது ஓவியமாக வரையப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது இவ்வளவு பிரபலமான இந்த நாய்களானது தமிழ்நாட்டில் அழிந்தே போய்விட்டது என்பது மிகவும் வேதனை அளிக்கக்கூடிய ஒன்றாக உள்ளது ராஜபாளையம் தமிழ்நாட்டில் மதுரைக்கு அருகே உள்ள ராஜபாளையம் என்ற இடத்தில் இந்த நாய்களானது அதிக அளவில் காணப்படுகின்றது இந்தியாவின் மிக சிறந்த காவல் நாயாக பார்க்கப்படும் இது அதிகபட்சமாக மூன்று அடி உயரத்துடனும் நாற்பத்தி எட்டு கிலோ எடையுடனும் அளவில் மிகப்பெரியதாக காணப்படுகின்றது எஜமானர்களிடம் மிக விசுவாசமாக காணப்படும் இந்த நாய்களானது ஆயிரத்து எண்ணூறில் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்ட போர்களில் சண்டைக்காக பயன்படுத்தப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது மேலும் இந்த நாயானது காஷ்மீரில் பகுதியில் காவல் நாயாக இந்திய ராணுவத்தால் பயன்படுத்தப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது இந்த நாயானது பொதுவாக காவலுக்காகவும் காட்டு பன்றிகள் முயல் போன்ற விலங்குகளை வேட்டையாடுவதற்காகவும் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது கன்னி இந்த கன்னி நாய்களானது உரிமையாளர்களிடம் மிகவும் உண்மையாகவும் விசுவாசமாகவும் சுயமாக சிந்திக்கும் ஆற்றல் கொண்டது மேலும் இது தன்னை வளர்ப்பவர்கள் என்னென்ன செய்கிறார்களோ அதை பார்த்து அப்படியே பழகக்கூடிய ஆற்றல் கொண்டது முன் காலங்களில் பெண் வீட்டார் இந்த நாயை சீதனமாகவும் கொடுத்துள்ளனர் சுமார் இரண்டு அடி வரை வளரக்கூடிய இந்த கன்னி நாய்களானது காவலுக்காகவும் வேட்டையாடுவதற்காகவும் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன மேற்கூறிய நமது நாட்டு நாய்களில் பாறை அலங்கு கொம்பை கன்னி போன்ற நாய்கள் அழிவின் விளிம்பில் உள்ளன இந்த இன நாய்களானது தமிழ்நாட்டிலிருந்து அழிந்தே போய்விட்டது ஒருவேளை சோறு போட்டாலே போதும் தனது வாழ்நாள் முழுவதும் நன்றியுடன் இருக்கும் நமது நாட்டு நாய்களை வளர்க்கத் தவறியது மிகுந்த வேதனையை தருகின்றது எனவே வெளிநாட்டு நாய்களின் மீதுள்ள மோகத்தை தவிர்த்து மானை விட வேகமாக ஓடக்கூடிய சிப்பி பாறையையோ அல்லது தனி ஒருவனாக நின்று ஒட்டுமொத்த வீட்டையே காக்கக்கூடிய திறன் கொண்ட கொம்பை நாயையோ வளர்க்கும் வாய்ப்பு கிடைத்தால் தவறாமல் வளர்த்து நமது தமிழ்நாட்டின் அடையாளத்தை காத்திடுங்கள் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்